तिरुमुगम
இன்று வாடி வதங்கி சோர்வை அடைந்து இருக்க காரணம் என்ன சித்தப்பா? அஸ்தினாபுரத்தில் இருந்து உங்களை நாடி வந்த காரணம் என்ன? சொல்ல கேலி மகாராஜா கரம்படை எழுதிய நிருபம் தம்பிமார்களா? தன்னுடைய திருக்கரங்களால் இந்த நிருபத்தின் மீது வைத்து நேத்திரத்தில் ஒற்றிக் கொள்ள நீயாயிலும் இந்த நிருபத்தை தன் திறங்களால் ஒத்தி நேத்திரத்தில் ஒற்றிக் கொள்ளப்ப. நீயாயிலும் கரத்தினால் ஒத்தி என்னப்பா யாரிடத்தில் வந்தது? அப்பா தம்பி சொன்ன வார்த்தை சொன்னவிட வந்துவிட மடிச்சிட செய்தார் முன்பு தீவிரமாக ஒருவன் முன் செய்த பகவை இதுகாலம் பறித்து நாம் ஒருபோதும் அதை நினைத்திருக்கப்படாது. அது அந்த நேரம் தான் நடந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே ஒருவனை பகையாக பார்த்து மனதில் நினைத்தால் அது என்றுமே பகையாக தோன்றும். அந்த பகைவனையும் ஒரு நல்லவனாக நாம் பார்த்தோமே, ஆனால் அந்த தீயவனும் நமக்கு நல்லவனாக தெரிவானப்பா. அவன் நல்லவனாக இருந்தா தெரியுனா துரியோதனன் எனக்கு செய்த குழந்தைகள் தொந்தரவுலாம் மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? எவ்வளவு தொந்தரவுகள்? ஆமா தம்பி, போதுமான சாப்பாடு
சரி
அப்பா பீமா வாடா புறப்படுங்கள் வருக விழாவை ஜெயங்க அசிவாவரம் பங்களிலோர் நாம் அண்ணா அஸ்திரபுரத்திலேயே ராஜசபைக்கு செல்ல போகிறோம் நாம் அழிவாருக்கு அழகு பார்த்தாலே அடுத்து செல்ல முடியாது சபைக்கு ஆம் தம்பி அதனால் அழைத்து செல்ல பெரிய தாய்க்கு அம்மனிடத்தை விட்டு விட்டு பிறகு அரசாங்கம் அவைக்கு போகலாம் தம்பி மார்களாம் அண்ணா அஸ்தினாபுரத்தை பார்த்தீர்களா என்ன அழகாக பல நாட்களாக இந்த அஸ்திவரம் பார்த்து ஈடான சொல்லலாம் நாம் நாட்டு மக்களை பார்த்து எவ்வளவு நாளாய் போச்சு பார் மாலவாய் ஐயா ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று தம்பி துரியோதனா பெருமையோடு அனுதலிக்கின்றாய் நாட்டு மக்கள் போற்றுமளவிலேயே மாமா அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை குறைந்து கொண்டிருக்கும் தம்பிமார்களும் அனைவரும் நலமற்று வாழ வேண்டும் என்று மனதால் இல்லாமல் பெருமையாந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நிருபத்தை கண்டு தந்தை கரம்பட எழுதிய நிருபத்தை கண்டு என் நிறுவை தம்பிமார்கள் என் தேவியோடு வந்திருக்கிறோம் ஆமா ஓய் வருவாரே அலங்கார மண்டபம் பார்த்தாயா அண்ணா கோடி கணக்கிலே திரவிட்டு கட்டிய மண்டபத்தை அண்ணாவின் திருக்கரத்தில் சிறப்பு விழா செய்ய வேண்டும் என்று சொன்ன இல்ல அண்ணனே மண்டபம் எல்லா விரதத்திலே அருமையாக நீங்கள் மயானால் ஏற்படுத்திய மண்டபம் அதை பார்த்த உடனே என்னுடைய மருமக பிள்ளைகள் அஸ்தினாபுரத்திலே நாமளும் ஒரு மண்டபம் செய்யணும் அப்படின்னு செய்திருக்கிறோம் ஆனால் அது திருப்பு விழா உன் கருத்தினாலும் தம்பி துரியோதனா நீ என் நறுவை தம்பிமார்கள் நினைத்தது ஒன்று நீங்கள் செய்யும் இந்த பொருந்தையான உள்ளத்தை நான் என்னவென்று சொல்வேன் சுற்றி பார்க்கலாம்
நூறு கோடி விலை பெற்ற
பந்திமா வைக்கிறோம். ஆகட்டும் மாமா. அறிவாரி கோவிந்த
ஐந்து பேரும் பெருமை அல்ல, ஐந்து பேரும் கெழுத்தது மாதிரி அல்ல. ராஜா ராஜா
போவாய். நீ ஜெயிப்பனு பாருத, நீ தோத்துட்ட. என் கையில் பந்தயம் காணவில்லையே மாமா, என்ன பந்தய பொருள் இருக்கிறது? நாடு நகர் அத்தனையும் தோற்றோம், முத்துமாலையை தோற்றேன், இன்னும் என்ன மாமா வேங்கடா ஜெயிக்கிறது? நான் வயசான ஆளு, எவ்வளவு ஆர்வத்தோட ஆடுறேன். அறியாத ஆளு, அறியாத ஆளு, இப்படி ஐந்து நான் எங்கடா ஜெயிக்கிறது? ஐந்து நாள் எப்படி ஜெயிப்பாங்க மருமகனே? ஐந்து பேரை தோற்றுவிட்டோமே, தோற்றுவிட்டோமே. பந்தய பொருள் இல்லைன்னு பயப்படாத உலக மக்கள். ஆமா, உங்கள் ஐவருக்கும் தேவி, ஐவருக்கும் தேவி திரௌபதையை, திரௌபதையை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். மாமா
திருமணாரு தந்த சாலக்குடி யமனை போலல்லாம் வந்திருக்கிறது.
நீ சொன்னாலும் சொல்லனாலும் வர நாசிகாம 9 மணிக்கு எல்லாம் அவர்தான் உனக்கு எமனே. அவனோடு போக முடியாது. போக முடியாது அவரோட. போக முடியல போகிறேன். வா 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 அண்ணா அண்ணா பீமன் கொஞ்சம் முரட்டுதனமாக ஆடி அவன் உனக்கு வாங்கலாம் மறுக்கிறான். அனைவரும் நாம் அடிமையாகிவிட்டோம். ஆதலால் ஆடை ஆவணங்களுக்கு அவர்களுக்குரியது கொடுத்து விடுத்தோம். Yeah.
Yeah.
டேய் நாம எதற்காக வந்திருக்கிறோம் நூற்று ஒருவர் தளவு தாட்சன்யம் தயவு தாட்சன்யம்